மிஸ் பண்றோம் ப்ரோ, டோனி ரொம்ப மிஸ் பண்றோம். அவ்வளவுதான், அடுத்த ஐபிஎல் ஆடுவாரானு கூட தெரியல. ஃபேன்ஸ் நாங்க இருக்கோம், போனாலும் போனாலும் சப்போர்ட் பண்ணுவோம், டோனிக்காக நாங்க இருக்கோம். சிஎஸ்கேன்ற டீமுக்கு முக்கியமா டோனி மட்டும்தான், டோனியே இல்லனா சிஎஸ்கே இல்ல. தோனி நிறைய செஞ்சிட்டாருண்ணா, அவருக்கு என்ன சொல்லணும், நிறைய செஞ்சிட்டாரு, ஒன்னு ரெண்டா செஞ்சிருக்காரு, எவ்வளவு செஞ்சிட்டாரு. இது என்ன ஒரு சும்மா ஒரு சின்ன விஷயம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்பயுமே கேத்து தான், அவர் எப்பயுமே ஸ்டார் தான், எல்லார் மனசுலயும் எல்லாருக்கிட்டே இருப்பார். சிஎஸ்கேன்ற டீமுக்கு முக்கியமா டோனி மட்டும்தான், டோனி இருந்தா சிஎஸ்கே. அப்படிதான் பாதி பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நானும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். டோனியே இல்லனா சிஎஸ்கே இல்ல. மேட்ச் பார்க்கறதுக்கு பாதி பேர் வரமாட்டாங்க, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் சிஎஸ்கே கோசம் பாக்குறவங்க பார்ப்பாங்க. டோனி வந்து இந்த டைம்ல என்ன யோசிச்சிருப்பாருன்னா, அடுத்த மேட்ச் எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிப்பாரு. தவிர நம்ம பிளே ஆஃப் போன கஷ்டப்பட மாட்டாரு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். பிளே ஆஃப் போகிறமோ ஜெயிக்கிறதோ தோக்குதோ அது வேற விஷயம். டோனியை வந்து விளையாடலாம் ட்ரோல் பண்ணுறாங்க, பட் நல்லா ஆடும்போது போட மாட்டுறாங்க. ரீசன் பார்த்தோன்னா மெயின் ரீசனே விராட் கோலி ஃபேன்ஸ் அண்ட் ரோஹித் சர்மா ஃபேன்ஸ். டோனினா அவர் வந்து விளையாடலாம் போதும் ப்ரோ, ஏன்னா ஒன் இயராக விளையாடலாம் அவர், மேபி இப்போ ஒன் இன்டர்நேஷனல் மேட்ச்லாம் கிடையாது, அதனால் அவர் வந்து விளையாடலாம் போதும். டோனிக்கு ஏற்கனவே ஃபார்மில் இல்லை வர, அவர் வயசாகிடுச்சு, ஒரு வருஷம் ஆடுறதுனால ஃபார்மில் இல்லை. அப்போ முன்னாடி இருக்கவங்க தான் அடிக்கணும், அவங்கள அடிக்கலனா டோனி என்ன பண்ணுவார் பாவம். ஆனால் அவரை கடைசி வரைக்கும் நல்லா ஃபைட் பேக் பண்ணார், யாருமே அந்த ஃபயர் இல்லை, பழைய சிஎஸ் கிட்டேயுமே இல்லை. மிஸ் பண்ணுறோம் ப்ரோ, டோனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், அடுத்த ஐபிஎல் ஆடுவாரானுன்னு கூட தெரியல, அவரை மிஸ் பண்ணுவோம். நல்ல பிளேயர், நம்ம இந்தியா டீம் இழந்துச்சு. அஞ்சு ஓவரில் போய் 18 ரன் ரெக்கார்ட் ரெண்டு இடத்துல வச்சு எப்படி அடிக்கிறது நம்ம, அது டோனி வந்து விட்டுறாங்க உள்ள பின்னாடி பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டேன்றாங்க. அப்போ இவரு என்ன தான் பண்ணுவார், அவர் நம்ம நீதான் குனிஞ்சிட்டாரு சன்ரைசர்ஸ் மேட்ச்சில், அப்படி ரொம்ப கலங்கிட்டார், ரொம்ப வேர்லாம் ஊற்றி ரொம்ப இதாகிட்டார். ரொம்ப பிடிக்கும் ப்ரோ டோனி. நான் டோனியால் தான் மேட்ச்சே பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு சின்ன பையனாக இருக்கும்போது கடைக்கு போயின்னு இருந்தேன், அப்போது அவங்க மேட்ச் போகும்போது அவர் முடியலாம் வச்சுன்னு இருப்பார்ல, அப்போ ஆடின அப்போ தான் பார்த்து, அப்போ அது அப்போ தான் மேட்ச்சே பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி மேட்ச்லாம் பார்க்க மாட்டேன். அவர் நல்லா ஆடினாலும் சரி ஆடலனாலும் சரி அவர் பிடிக்கும். அவ்வளோ டோனிக்கு வயசாகிடுச்சு, யாருமே ஒழுங்காக இது பண்ண மாட்டாங்க, பர்ஃபார்மன்ஸே கொடுக்க மாட்டாங்க, இனிமேல் மேட்ச்சே பார்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இருக்குது. இந்த நாலாவது இடம் அந்தமாரி போனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உள்ளே இதுவாகல, அப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் பார்க்குறதுக்கு. டோனி ஜடேஜா தான் அடிக்கிறாங்க, பின்னாடி நம்ம அவுட் ஆகிட்டா யாரும் அடிக்கல, அடிக்க முடியாதுன்ற அந்த ஃபீல்னால் அவங்களுக்கு வந்து அவுட் ஆகிறாங்க, டக்குனு அடிக்க பார்க்க மாட்டாங்க, ரொம்ப தட்டி தட்டி கடைசி ஒருக்கும் எடுத்து போகலாம் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்களால முடியல, அவங்களும் எவ்வளோ பண்ணுவாங்க. ஆர்சிபி ஓகே, பட் எம்ஐலாம் வின் பண்ணக்கூடாது, அதான் சிஎஸ்கே தோத்தா பரவாயில்ல, நம்ம எம்ஐ மட்டும் வின் பண்ணக்கூடாது. டீம் லைனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மும்பையில் தான் எல்லாமே இருக்காங்க, நல்லா பேட்டிங் போலிங்காக இருக்கட்டும், பும்ரா போல்ட்டு பேட்டிங் நல்லா லைனப்பு. மிடில் பார்த்தீங்கன்னாக்கா பொல்லாடு அண்டு ஹர்திக் பாண்டியா, டீம் வெயிட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்னாக்கா மற்ற டீமில் வின் பண்ணலாம் இருக்கும். பழைய சிஎஸ்கே டீமே இல்லை, என்ன தான் ரன் அடித்தாலும் திருப்பி அடிக்காது, அந்த அக்ரெசிவாக இருப்பாங்க, கரெக்டாக அந்த அவங்க அடிக்கிறதே தெரிஞ்சிடும் இந்த ரன்னு கிட்டே போயிடுவாங்கன்னு. இந்த மாதிரி அடிக்கு பேட்டிங் பார்த்தா அந்த ரன்னு கிட்டே போவாங்களேன்னு ஒரு டவுட் ஆகிடுது. ஸ்டார்டிங் ஒன்றும் முக்கியப்படுறாங்க, நான் லாஸ்ட்டில் அடிக்கிறாங்க. கேதர் ஜாதவ் தான், அவங்க யாருமே சரியாக ஆடலண்ணா, யாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, யாருமே பர்ஃபார்ம் பண்ணல, நல்லா பண்ணியிருந்தா வாய்ப்பு இருக்குது, ஆனால் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான், அவங்க பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவ்வளோதான். ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிக்கலாம், ஏன்னா சான்ஸ் இருக்குது, இது வரைக்கும் ட்ரை பண்ணல, இந்த வாட்டி போகிறாங்க செமிஃபைனலில், ஸோ போனால் கப் அடிக்கலாம். கவலைப்படாதீங்க, அவ்வளோதான், ஃபேன்ஸ் நாங்கள் இருக்கோம், போனாலும் போனாலும் சப்போர்ட் பண்ணுவோம், டோனிக்காக நாங்கள் இருக்கோம்.